வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் தீபாவளி அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம குலோப் ஜாம் ஸ்டைல்லேயே மக்கன் பேடை செய்திருக்கேன். ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடியதுங்க. வாங்க எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாம். அதற்கு நான் எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துருக்கேங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அதை போ ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா ஜலிச்சுக்கலாங்க, கட்டிகள்லாம் இல்லாத அளவுக்கு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேங்க, போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் அதை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்துக்கலாங்க, கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. சிறிது சிறிதாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. குலோப் ஜாமுன் பார்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அது நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு அதுக்குள்ளே நம்ம ஸ்டப்புடு பண்ணுறதுக்கு பூர்ணம் செய்கிற மாதிரி ஸ்டப்புடுக்கு அதை சரி பண்ணிக்கலாங்க. பாதாம், முந்திரி, பிஸ்தா, திராட்சை எடுத்துருக்கோங்க. நல்லா துருவிக்கலாங்க நைஸாக. அது நல்லா நல்லா நைஸாக துருவியாச்சு. இப்போ நம்ம குலோப் ஜாமுன் நல்லா சிறிதளவு பழனி ஒரு ஊற்றி நம்ம இதுக்கு வந்து பேடா மாதிரி போட்டுக்கோங்க. பரோட்டா பேடா போடுற மாதிரி ஒரே சீராக இருக்கணும். தான் ஒன்றும் பெருசு பெருசு இல்லாமல் வரும். இப்போ போட்ட பேடாவை நல்லா ரெண்டு கை இப்படி வச்சு நல்லா அழுத்தி உருட்டினீங்கன்னா நல்லா சேஃபாக வந்துடும், விரிசல் இல்லாமல் வரும். வரக்கூடிய எல்லாமே ஒரே சேஃபாக உருட்டி வச்சுட்டு நம்ம மெதுகுடை போடுற மாதிரி நான் சென்டரில் பெருகல வச்சு ஒரு அழுத்தி அழுத்தினீங்கன்னா புளி ஆயிரும். அதில் வந்து நம்ம துருவி வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாம் அதில் போட்டு நல்லா உருட்டி திரட்டி வந்து குலோப் ஜாமுன் உருண்டை எல்லாத்தையும் உருட்டிக்கலாங்க. இப்போ எல்லாத்தையுமே உருட்டிக்கலாம். உங்களுக்கு நீள வாகில் வேணாலும் உருட்டிக்கலாம், ரவுண்ட் ஷேப்பில் வேணாலும் உருட்டிக்கலாம், தட்டையாக வேணாலும் அவங்க உங்களுக்கு எப்படி ஒரு விருப்பம் செய்யணும் இருக்குமோ அது மாதிரிலாம் செஞ்சுக்கலாங்க. நம்ம பாத்திரத்தை வச்சு ஜீனி சேர்த்து அதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. குலோப் ஜாமுன் பார்த்து பால் காய்ச்சினாலே போதுமானதுங்க. இதில் வந்து உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னா நம்ம ஜீனியிலேயே வந்து இந்த பாகுலேயே ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையில்லாதவங்க அதை விட்டுடலாங்க. ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்குங்க. நாங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணல. உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க அதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க. இது ஒரு பிசுக்கு பதம் வந்தால் போதுங்க. ஏன்னா பிசுக்கு பதம் வந்துருச்சு. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒரு எண்ணெய் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஓரளவுக்கு நம்ம ஜிலேபி பார்த்து சூடு வந்தால் போதுங்க. ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடக்கூடாது, அப்புறம் கருப்பாக கரிஞ்சி போயிடும், உள்ளே வேகாமல் போயிடும். எல்லாம் பேடாமல் அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அப்படி நல்லா சுற்றி விட்டுக்கிட்டே இருங்க. கரண்டி வச்சு அப்படியே சுற்றுனீங்கன்னா எல்லா பக்கம் கலந்து ஒரே சீராக வேகுங்க. சிலர் போட்டுட்டு அப்படியே விட்டுருவாங்க, ஒன் சைடு வந்து ஒன் சைடு வேகாமல் போயிடும். நீங்கள் இப்போ கரண்டியில் அப்படியே சுற்றி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரே சேஃபாக வந்துடுங்க. அப்படி நல்லா சுற்றி விட்டுட்டே இருங்க. நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சுருவாங்க. சூப்பராக கலராக வந்துட்டு அவ்வளோதாங்க. சூப்பரான மக்கன் வெடை தயாராகிடுச்சுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா விட்டு அரிச்சு அப்படியே எண்ணெய் பாகில் அப்படியே சக்கரை பாகில் போட்டுற வேண்டியதாங்க. போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஊற விடுங்க, சாஃப்டாக வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.